முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்களா? ரெஸ்லிங்கை பற்றின நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம தமிழ் மொழியில் ரெஸ்லிங் நியூஸை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, செத் ராலன்ஸ் வெர்சஸ் ஜிந்தர் மஹாலுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் ஒரு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கிறதா வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியும், இந்த மேட்ச் ஏன் நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த வாரம் ராலை வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் அண்டு ரோமன் ட்ரிங்ஸ் வெர்சஸ் ஜிந்தர் மஹால் கெவின் ஓவனுக்கு வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் வந்து நார்மலாக நல்லா போச்சு. அந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரோமன் ட்ரிங்ஸும் செத் ராலன்ஸும் தான் வின் பண்ணாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிந்தர் மஹால் வந்து சேர் எடுத்து ரோமன் ட்ரிங்ஸை செத் ராலன்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிந்தர் மஹாலுக்கும் ரோமன் ட்ரிங்ஸுக்கும் மணி த பேங்க்ல ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கிறதா வந்து ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வெர்சஸ் ஜிந்தர் மஹாலுக்கு வந்து ஒரு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரிங்ஸ் செத் ராலன்ஸ் வந்து இணைஞ்சிருக்காங்க. மேபி வந்து டீன் ஆம்ப்ரோஸ் ரிட்டர்ன் ஆனார்னா ரீயூனியன் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க, நீங்க வந்து ஏன் ஸ்மாக் டவுன் ராவோடைய ரிவ்யூ போடல, அதுக்கு அடுத்தபடியா ராவோடைய ரிவ்யூ ஏன் போடல, ஸ்மாக் டவுனோட ரிவ்யூ ஏன் போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஒரு சின்ன வேலையா வந்து நான் ஊர்ல இல்லை, கேரளா வரைக்கும் போயிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கான வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி ஒரு முன்னாடியே ஒரு 3 வீடியோ 4 வீடியோ ரெடி பண்ணிட்டேன். அப்போ போட்ட எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி ரெடி பண்ண வீடியோ தான். உங்களுக்காக வந்து ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்துட்டு போனேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வாரம் ராவ் வந்து நான் கண்டிப்பாக பார்த்தேன், ஸ்மாக் டவுனையும் பார்த்தேன். என்னால் வந்து ரிவ்யூ போட முடியல. பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து நான் பஸ்ஸில் வரும்போது தான் பார்த்தேன். அதனால் வந்து ஸ்மாக் டவுனோட ரிவ்யூ வந்து என்னால் போட முடியல. இப்போதைக்கு வந்து நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ராவோட ரிவ்யூ வந்து நான் கேரளாவில் இருக்கும்போது பார்த்தேன். அங்கே வந்து சரியான டைம் வந்து கிடைக்கல எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாரி, என்னால் வந்து ரிவ்யூ பண்ண முடியல இந்த வாரம். நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து ரிவ்யூ இருக்கும், ப்ரிவ்யூ இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரேண்டி ஆர்டனை பத்தி கேட்டிருந்தீங்க, ரேண்டி ஆர்டனுக்கு இன்ஜூரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருந்தீங்க. அது வந்து இன்ஜூரி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அது எந்த மாதிரியான இன்ஜூரி அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து இன்னும் வெளிவரல. அதை வந்து நான் கண்டிப்பா சொல்றேன். இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நம்மளுடைய வீடியோல நம்மளுடைய சேனல்ல வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா இப்போடைய கரண்ட் நியூஸ் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் போட்டுக்கிட்டே இருக்கேன். இதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க கேட்கற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றேன். அது மாதிரி பாத்தீங்கன்னா என்னால வந்து நிறைய பேர் கமெண்ட்டுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து ரிப்ளைவே பண்ண முடியல. ரொம்பவே வந்து வேலையா இருந்தேன். ஏதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க, ரொம்பவே சாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.